இப்போ வந்து நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ், நிறைய ஒர்க் பண்ணுறவங்களாக இருக்கட்டும், இல்லாட்டி இன்னொரு கண்ட்ரிக்கு போயிட்டு அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், ஒர்க் பண்ணணும், இந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு பெரிய ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக தான் இருக்கும். ஸோ காய்ஸ் வணக்கம், என்னோடய பேர் ஷெரோஸ். நான் வந்து ஷெரோ வ்ளாக்ஸ்னு சொல்லி நிறைய ட்ராவல் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் போட்டு வரேன். ஸோ நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்க, நம்மளுக்கு லைக் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோவுக்கு போகலாம். ஸோ இப்போ வந்து இந்த வீடியோவில் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு நீங்கள் இன்னொரு நாட்டில் போயிட்டு நீங்கள் ட்ரைவ் பண்ணணும், நீங்கள் ஒர்க் ரிலேட்டடாக போனாலும் பரவாயில்ல, இல்லாட்டி வந்து நீங்கள் அடுத்த விஷயம் ஒரு எக்ஸ்ப்ளோரிங் விஷயமா நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படியானவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு நான் இந்த லைஃப்பில் வந்து எடுத்த இது எப்படி என்ன மாதிரி நான் இதெல்லாமே எடுத்த இந்த மாதிரி விஷயத்தை தான் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஸ்ரீலங்கன் டிரைவிங் லைசன்ஸ் வச்சிருக்கக்கூடிய ஒரு நபர்னு சொன்னால், உங்களுக்கு வந்து இன்டர்நேஷனல் கண்ட்ரி ஒரு இன்னொரு நாட்டில் போய்ட்டு ட்ரைவ் பண்ணணும்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு இன்டர்நேஷனல் டிரைவிங் பெர்மிட்னு சொல்லி ஒன்று தேவைப்படும். ஸோ நான் வந்து இன்டர்நேஷனல் டிரைவிங் பெர்மிட் எடுக்கிறதுக்காக நான் சூஸ் பண்ணிருந்தேன் இந்த ஆட்டோமொபைல் அசோசியேஷன். அதில் தான் நீங்கள் எல்லாருமே எடுக்கணும், வேறு ஆப்ஷன்ஸ் கிடையாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கே இருக்குன்னு லொக்கேஷன் வந்து நான் கீழே போட்டுருக்கேன், கொழம்பு கால் ஃபேஸில் தான் இருக்குது. ஸோ இது கீழே வந்து நான் லொக்கேஷனை மென்ஷன் பண்ணிவிட்டேன் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கிட்டு போகலாம். ஸோ இது போகும்போது என்னென்ன விஷயம் வச்சிருக்கேன்னு சொன்னால், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இலங்கை சாரதி அனுமதி பத்திரம்னு சொல்கிற ஒரு விஷயம் இருக்கணும், அந்த இது இருக்கு இல்லையா. ஸோ அதில் வந்து ஃபோட்டோ காப்பி ரெண்டு எடுத்துக்கிட்டு, அதோட வந்து பாஸ்போர்ட் சைஸில் ரெண்டே ரெண்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு, மண்டே டு ஃப்ரைடே திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் 8:30 5:30 வரைக்கும் ஓப்பனில் தான் இருக்கும். ஸோ அந்த டைமில் நீங்கள் போனீங்கன்னு சொன்னால், நீங்கள் வந்து இப்போ ஸ்ரீலங்காவில் மெஜாரிட்டியான லாங்குவேஜ் வந்து சிங்களம். ஸோ நீங்கள் வந்து சிங்களம் தெரியாதவங்களாக இருந்தாலுமே எந்த பிரச்சனையுமே இல்லை, அங்கே ஈச் அண்ட் எவ்ரி திங் மூணு லாங்குவேஜ்லையுமே சிங்களம் இங்கிலீஷ் தமிழ் இந்த மூணு லாங்குவேஜ்லேயுமே உங்களுக்கு வந்து எல்லாமே ஈச் அண்ட் எவ்ரி திங் சொல்லி தருவாங்க. நீங்கள் தெரியாதவங்களாக இருந்தாலுமே உங்களுக்கு ஈஸியாக இது பண்ணிக்கலாம். ஸோ போனதுடனே ஃப்ரண்ட் டெஸ்கில் வந்து ரெண்டு பேர் இருப்பாங்க. ஸோ அவங்ககிட்ட போயிட்டு நீங்கள் உங்களோட ஸ்ரீலங்கன் சாரதி அனுமதி பத்திரத்தில் உங்களுக்கு காப்பியையும் இந்த ஒரிஜினலையும் கொண்டு போங்க, அதோட வந்து ரெண்டு பாஸ்போர்ட்டையும் கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஃபார்ம் எடுத்துருவாங்க. அந்த ஃபார்மை ஃபில் பண்ணிட்டு ஒரு 5 நிமிடம் ஒரு 15 மினிட்ஸ் உள்ளுக்கும் உங்களுக்கு இது தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்டர்நேஷனல் டிரைவிங் பெர்மிட். ஸோ இந்த பெர்மிட்டை வச்சுட்டு எந்தெந்த கண்ட்ரிஸ் வந்து நம்ம ரைட் பண்ணலாம், எத்தனை வருஷத்துக்கு இது வேலிடுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி வந்து இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மெம்பர்ஷிப் கார்டு ஒன்று கொடுப்பாங்க. ஸோ இந்த மெம்பர்ஷிப் கார்டு வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதில் சார்ஜ் எவ்வளோனு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த பெர்மிட்டுடைய சார்ஜ் வந்து 8500 வரும், 8500 LKR. ஸோ இதை வச்சுக்கிட்டு நம்ம இன்னொரு கண்ட்ரியில் போயிட்டு நம்ம ட்ரைவ் பண்ணுறோம்னு சொன்னால் இது வந்து எவ்வளோ காலத்துக்கு வேலிடுன்னு பார்த்தீங்கன்னா 1 வருஷத்துக்கு வேலிடாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு இட்டாலியில் போயிட்டு நீங்கள் ரைட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ஒரு ஊபர் வந்து ஓட்டுறீங்க. ஸோ 1 இயராக உங்களுக்கு வந்து எவ்ரி 1 இயருக்கு வந்து ரினியூவல் பண்ணிட்டு போக முடியாது. ஸோ அப்படியான கட்டத்தில் வந்து நீங்கள் வந்து மெம்பர்ஷிப் கார்டு எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால், இந்த மெம்பர்ஷிப் கார்டை யூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 1 வருஷம் இட்டாலியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னு சொன்னால் 1 வருஷத்தால் எக்ஸ்பயர் ஆகும்போது அந்த டேட்டிலேருந்து உங்களோட ரிலேட்டிவ்ஸ் யாருக்கு சரி கால் பண்ணி சொன்னீங்கன்னு சொன்னால் அவங்க ஈஸியாக வந்து போகணும்னு சொன்னால் உங்களோட மெம்பர்ஷிப் கார்டு இருந்ததுன்னா உடனே செஞ்சு கொடுத்துருவாங்க. ஸோ அதை வந்து உங்களுக்கு கொரியரில் அவங்க அனுப்பி வச்சுட்டா அது ஈஸியாக இருக்கும், அப்போ நீங்கள் வந்து போகிற செலவு ஒன்று கட்டுமானப்படும். ஸோ இந்த ஒரு விஷயத்துக்காகத்தான் இந்த கார்டை வந்து கொடுக்குறாங்க. எக்ஸ்ட்ரா அந்த கார்டில் வந்து ஸ்ரீலங்கன் ஃப்ளக்கோட நம்மளோட ஃபோட்டோவோட கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ வந்து ஆல்ரெடி வந்து நான் இந்தியாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் மேக் பண்ணியிருந்தேன், ஒரு 4 மந்த்ஸ் முன்னாடி மேக் பண்ணியிருந்தேன். ஆனால் அந்த வீடியோவில் வந்து என்ன பர்சன் இன்ஃபர்மேஷன் காணதால வீடியோ வந்து தூக்கிட்டாங்க. இந்த ஒரு சிம்பிள் ப்ராசஸ் தான் இந்த ப்ராசஸ்க்கு வந்து டோட்டலாக இந்த ரெண்டுமே எடுக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து எவ்வளோ செலவாகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கரண்ட்லி 2024 7ஆம் மாதமே ரைட். ஸோ 7ஆம் மாதத்தில் இருக்கேன், 2024 வந்து உங்களுக்கு எவ்வளோ சார்ஜ் ஆகும் சொன்னால் 13500 வந்து இந்த ரெண்டு விஷயத்துக்குமே சார்ஜ் ஆகும். இதை வச்சுக்கிட்டு நீங்கள் எத்தனை கண்ட்ரிஸ் வந்து ரைட் பண்ணலாம்னு சொன்னால், நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்ல போனால் இதில் வந்து நிறைய கண்ட்ரிஸ் வந்து ரைட் பண்ணலாம். உங்களுக்கு மெஜாரிட்டியாக நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச கண்ட்ரிஸ்னு பார்த்தா கல்ஃப் கண்ட்ரீஸில் வந்து ரைட் பண்ணலாம். ஓகே, கல்ஃப் கண்ட்ரீஸ் கட்டார், சவுதி அரேபியா இந்த மாதிரி கண்ட்ரீஸில் போகலாம். அது இல்லாமல் யூகே, யூஎஸ்ஏ, கனடா இந்த மாதிரி நாடுகளில் கூட நம்ம ட்ரைவ் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து மெயினாக இருக்கக்கூடிய விஷயம் வந்து நம்ம இலங்கை சாரதி அனுமதி பத்திரத்தை வச்சுக்கிட்டு இதை வந்து ஈஸியாக எடுத்துக்கலாம். இது வந்து 1 வருஷம் வேலிடாக இருக்கும், அதாவது இன்றைக்கி நீங்கள் எடுக்கிறீங்கன்னு சொன்னால் நெக்ஸ்ட் இயர் அடுத்த வருஷம் இதே நாளில் வந்து எக்ஸ்பயர் ஆகிடும். இவ்வளோ தான் இதில் இருக்குது. இன்னமும் ஒரு விஷயம் வந்து இப்போ நீங்கள் சில கண்ட்ரீஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில கண்ட்ரீஸில் வந்து மெஜாரிட்டியாக அவங்களோட மெயின் லாங்குவேஜ் தான் பேசுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்க்க போனால் சைனாவில் வந்து நீங்கள் எந்த எப் எடுத்துக்கிட்டாலுமே எந்த ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டாலுமே இங்கிலீஷ் யூஸ் பண்ண மாட்டாங்க. இங்கிலீஷ் வந்து காமன் லாங்குவேஜாக இருந்தாலுமே கூட அவங்க வந்து அவங்களோட சைனீஸ் லாங்குவேஜ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படியானவங்களுக்கு வந்து இதை ரீட் பண்ணி பார்க்க கஷ்டமாக இருக்கும். ஸோ இன்கேஸ் நீங்கள் ஒரு மோட்டர் பைக் வந்து சைனாவில் போயிட்டு ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருப்போம், ஸோ நீங்கள் அங்கே ட்ரைவ் பண்ணும்போது போலீஸால் பிடிச்சேன்னு சொன்னால் நீங்கள் வந்து காட்டினாலும் அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. அப்படியான சுச்சுவேஷனில் இதில் எப்படி ஈஸியான விஷயம் வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். இதில் வந்து சைனீஸில் வந்து எழுதி வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து சைனீஸ் வந்து ரீட் பண்ணும்போது ஓகே இது இன்டர்நேஷனல் டிரைவிங் லைசன்ஸா, இது வந்து என்னோட ஃபெடரேஷன் கொஞ்சம் இருங்க இதில் இருக்குது, இதில் பாருங்கள், இதில் வந்து ஃபெடரேஷன் இந்தியன் இன்டர்நேஷனல் டி
லி ஆட்டோமொபைல். இது வந்து ரஷ்யன் லாங்குவேஜில் வந்து இந்த கார்டில் கூட போட்டிருக்கு. இது வந்து ஒரு இன்டர்நேஷனல் டிரைவிங் லைசன்ஸ், இன்டர்நேஷனல் பெர்மிட்டை வச்சுட்டு இது ஓடலாம், இந்த பயமும் இல்லாமல் ஓடலாம். ஆரம்பத்தில் நான் எடுக்கும்போது கூட இவ்வளோ ஈஸியான ப்ராசஸாக இருக்கே, இது வந்து இன்னொரு நாட்டில் வந்து நம்ம டிரைவ் பண்ணலாமா அப்படின்ற ஒரு டவுட்டில் இருந்தால் பட் எந்த பிரச்சனையும் இல்லை, ஈஸியாக நம்ம ரைட் பண்ணிக்கலாம். ஸோ அந்தந்த நாடு, ஈவன் சவுதி அரேபியாவில் போனால் கூட இது நீங்கள் காட்டிங்கன்னு சொன்னால் சவுதி அரேபியன், அதாவது அரபிக்கில் கூட எழுதிருக்கு. ஸோ ரஷ்யன் இந்த மாதிரி எல்லா லாங்குவேஜ்லேயுமே இருக்குது. ஸோ மேஜரான கண்ட்ரீஸில் வந்து நீங்கள் ரைட் பண்ணலாம். இது என்னென்ன கண்ட்ரீஸ் தேவைன்னு சொன்னால் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லா கண்ட்ரீஸ்லையுமே, பொதுவாக நம்ம போகக்கூடிய எல்லா கண்ட்ரீஸ்லையுமே ட்ராவல் பண்ணலாம் இதை வச்சுக்கிட்டு. ஸோ இது வந்து நீங்கள் ட்ராவலர்ஸாக இருந்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இதை வச்சுக்கோங்க. இன்கேஸ் வந்தீங்கன்னாலும் போனாலும் நீங்கள் பைக் ரைட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் வந்தால், வாகனம் ரைட் பண்ணுறதுல கட்டத்தில் வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற ஒரு ரீசனால் தான், ஒரு இன்ஃபர்மேட்டிவ் விஷயத்தை தான் நான் இதை பண்ணியிருந்தேன். இது வந்து பெரிய நீங்கள் யோசிக்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு விஷயமே இல்லை, சின்ன ஒரு சிம்பிளான ப்ராசஸ் தான். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். தட்ஸ் இட் கைஸ். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ட்ராவல் ரிலேட்டடான வீடியோஸ், எக்ஸ்ப்ளோரிங், மோட்டோ வ்ளாக் இந்த மாதிரி விஷயம் தான் பண்ணிருக்கேன். ஸோ ஓவரால் ஸ்ரீலங்கா நம்ம முதல் பண்ணிக்கிட்டு இருந்தால் பைக்கில் மோட்டோ வ்ளாகிங் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ வந்து லாஸ்ட்டாக வந்து நான் பாகிஸ்தான் போயிட்டு, இந்தியா பாகிஸ்தான் போயிட்டு பாகிஸ்தானில் ரைட் பண்ணியிருந்தேன், இன்டர்நேஷனல் ரைட். ஸோ பாகிஸ்தானில் வந்து நான் இந்த லைசன்ஸை வச்சு ட்ரைவ் பண்ணும்போது எந்த ஒரு இஷ்யூமே வரல. ஸோ அதே மாதிரி நம்ம இன்னொரு கண்ட்ரீஸுக்குமே நம்ம போயிட்டு ரைட் பண்ண நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ கைஸ் ஸ்டே டியூன் வித் அஸ். நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ராவல் ரிலேட்டடாக இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் எல்லாம் வந்துருக்கும். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கேன்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்த விஷயங்கள் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் அடிப்படையில் வரும். ஏதாச்சும் பிள்ளையாக சொல்லியிருந்தால் மன்னிச்சிக்கோங்க, அதை வந்து கீழே தெரியப்படுது. இன்னொரு வீடியோ சந்திப்போம். உங்களுக்கு இதாக இட்ஸ் மீ ஷெரோஸ், பை.